இயற்கை இதம் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீர் ஆதாரங்களில் வந்து என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்த்தோன்னா, தண்ணி, அதுக்கப்புறம் இளநீர், மூலிகை தேநீர், மோர், பால், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் புரதம் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா தானியங்களில் இருக்குது, அனைத்து வகையான தானியங்கள் இருக்குது. அப்புறம் சூரியகாந்தி விதை, முட்டை, மீன், இதில் வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த உணவுகளை எடுத்துக்கும்போது நம்மளுக்கு புரதச்சத்து வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, பருத்தி விதை, தர்பூசணை விதை, அப்புறம் வால்நட்ஸ், மீன், இதிலெல்லாம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. விட்டமின்ஸ்லாம் நிறைய வகைகள் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விட்டமின் வே வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பால் பொருட்கள், முட்டை, கேரட், மாம்பழம், பப்பையா, இதிலெல்லாம் வந்து விட்டமின் ஏ ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஏ ஸ்ட்ரென்த் கிடைக்கும், விட்டமின் ஏ ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு விட்டமின் டி, விட்டமின் டி வந்து பால், நம்ம சூரியன்லேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு முட்டை, மீன், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் இ ஸ்ட்ரென்த் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சூரியகாந்தி விதை, தானியங்கள், பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி வந்து உணவுகளை நம்ம எடுத்துக்கும்போது நம்மளுக்கு வந்து விட்டமின் இ ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, அந்த பாதாம் பிஸ்தாலாம் ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு விட்டமின் பி சிக்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்க, சோயாபீனில் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தாலில் இருக்குது, தால், அதுக்கப்புறம் வாழைப்பழம், முருங்கை இலை, இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புல வந்து விட்டமின் பி சிக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு விட்டமின் பி நைன் எந்தெந்த உணவு வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பீட்ரூட், பச்சை பட்டாணி, பப்பாழைப்பழம், இதெல்லாம் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கும்போது நம்மளுக்கு விட்டமின் பி சிக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணுன்னாக்க, ஹோல் அந்த தானியங்கள்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம கஞ்சியாக எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸை வந்து சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சட்னி, தோசை, சாம்பார், இதில் இது இதோடு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த விட்டமின் பி நைன் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டை வந்து ஜூஸ் போட்டு பச்சையாகவே வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு விட்டமின் பி டுவெல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாதாம், முட்டை, பால், பால் சார்ந்த பொருட்கள், சீஸ், பன்னீர், அது அந்த மாதிரி வந்து உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். முட்டை வந்து ஆம்லேட்டாவோ இல்லை பாயில்டு எக்காவோ நம்ம எடுத்துக்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு விட்டமின் சி, ஆரஞ்சு, கீரை வகைகள், பழங்களில் வந்து கொய்யா, அந்த மாதிரி எடுத்துக்கும்போது நம்மளுக்கு விட்டமின் சி ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மினரல்ஸில் வந்து ஜிங்க் வந்து செலீனியம் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா, முழு தானியங்கள் அதில் இருக்குது, அதை நம்ம பவுடர் பண்ணி கஞ்சியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சீட்ஸ் வகைகளில் வந்து சூரியகாந்தி விதை, அது வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மினரல்ஸ், மெக்னீஷியம் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பாதாமில், முந்தரி, அதுக்கப்புறம் ஓல் தானியங்கள், இதிலெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. ராகி முக்கியமாக வந்து கேழ்வரகை வந்து நம்ம கஞ்சி செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை சுற்றி இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிற மூலிகை செடியிலையும் அது இருக்குது, அது ஸ்பைசஸ்லேயும் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அது இல்லாமல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி மூலிகை வந்து துளசி, மஞ்சள், புதினா, மிளகு, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்து அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேலன்ஸ் டயட்டில் வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஸ்பைசஸும் எடுத்துக்கலாம், அது வந்து லிமிட்டடாக எடுத்துக்கணும். இஞ்சி, பூண்டு, மிளகு, இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோவ்ளோ எடுத்துக்கணும் பர் டேக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோவ்ளோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அளவு இருக்குது. நம்ம அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. இந்த சார்ட் இருக்குது, சார்ட்டை பார்த்துட்டு நம்ம எவ்வளோவ்ளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட உடம்பில் வந்து எந்த நோயும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாச்சி பூ, முருங்கைக்கீரை, மஞ்சள், இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், இம்யூனிட்டி லெவலும் அதிகமாகும். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையான உணவுகளை எடுத்துக்கணும். நம்மளை நோயிலிருந்து பாதுகாக்கணும். நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிச்சுக்கணும்.
கட்டத்தில் சத்தான உணவுகளை எதிர்த்து பல நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.